பார்க்க போறது முள்ளு முருங்கை ரொட்டி. இந்த முள்ளு முருங்கை ரொட்டி எப்படி அரைக்கணுங்கிறத இது காட்டுறேன். இந்த முள்ளு முருங்கை இலை எடுத்து வச்சிருக்கோம். அதில் கொஞ்சம் சிறுஞ்சீரம் எடுத்திருக்கோம், உப்பு தேவையான எடுத்திருக்கோம். இதை அரைச்சிட்டு இனிமேல் நம்ம இந்த ரொட்டி தட்டும்போது சொல்கிறேன். இருமலுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருக்கு. இதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இப்போ மாவு அரைச்சிட்டோம். மாவு அரைச்சிட்டோம். இதில் வந்து அரைக்கிலோ அரிசி போட்டேன்னா கொஞ்சம் வந்து முள்ளு முருங்கை இலை போட்டிருக்கேன். இந்த முள்ளு முருங்கை இலை பார்த்தீங்க, இந்த முள்ளு முருங்கை இலையை சிறுஞ்சீரகம் ரெண்டையும் போட்டு ஆட்டி வச்சுருக்கோம். இப்போ இது இதை ரொட்டியை தட்டுறேன். இது ரொட்டியை பாருங்கள், நல்லா தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சிக்கணும். இது ரொம்ப தண்ணியாக ஊற்றி இது தோசைக்கு மேலாம் அரைக்கக்கூடாது. தண்ணி கம்மியாக ஊற்றி அரைக்கணும். இது வந்து இருமலுக்கு ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்டாலே சிறப்பு சாப்பிட்டோம்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் இதை சாப்பிட்டீங்கன்னா சளி இருமல் எல்லாமே போயிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இது சளி பிரச்சனையும் இருக்காது. கபம் நெஞ்சு சளி இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போயிடும். சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இந்த ரொட்டியை நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம செய்யணும். இதெல்லாம் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி செஞ்சாதான் இது சாப்பிட முடியும். கம்மியா எண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா இது சாப்பிட முடியாது. அதனால நிறைய எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்ப வந்து இந்த ரொட்டிய நம்ம திருப்பி போடுறோம். இந்த வெந்திருக்கு ஒரு பக்கம், ஒரு பக்கம் வேகணும். இன்னொரு பக்கமும் நம்ம எண்ணெய் ஊத்துறோம். நல்லா எண்ணெயிலே இது வேகணும். நல்லெண்ணெய் ஊற்றணும். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றலாம், இருமலை கேட்கும். 20 நாளையில ஒரு 2-3 விட்டு ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 20 நாளையில இருமல் போயிடும். இந்த பக்கமும் ரொட்டியை நம்ம திருப்பி போட்டுட்டோம். ரொட்டி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நீங்க இப்ப பார்த்துட்டு செட்டி நாட்டு பாட்டி சமையல் பாருங்க. இந்த ரொட்டியை இப்ப நம்ம எடுக்க போறோம். நல்லா வெந்திருக்கு ரெண்டு பக்கமும் பாருங்க. இந்த இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இருமல்லாம் போயிடும். இது ஒரு நம்ம இப்ப ஒரு ஒரு ரொட்டி சுட்டுட்டோம். இந்த முள்ளு முருங்கை இலைய பாத்துக்கங்க. இந்த இலையெல்லாம் கிடைச்சிச்சுன்னா இதுவும் சிரிஞ்சிடாமும் காலையில நம்ம அரிசியை ஊற வச்சு சாயங்காலமா அரைக்கணும். அரைச்சு சாயங்காலம் அரைச்சு அரைச்ச உடனே நீங்க இந்த ரொட்டியை தட்ட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து கொரோனா நம்மளுக்கு வராம இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும். அதனால அவசியம் இதை நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.